நம்ம மனமே குருல நடத்தக்கூடிய இந்த நிஷ்டை வகுப்பு பயிற்சி இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சசங்கம். இது மாதிரியான இரண்டு வகுப்பு நிலை பதிவுகள் வந்து நம்ம வலைதளத்தில் வந்து பதிவிடுறோம். சித்தவித்தை பெற்றவர்களும் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு, சித்தவித்தை பெறாதவர்களும் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு. வித்தை தெரிந்தவர்களுக்கு இந்த வித்தையினுடைய அவர்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தாற்போல் இதனுடைய அர்த்தங்கள் புரியும். வித்தை பெறாதவர்களுக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் இருக்கும். அதனால் இந்த பதிவில் யாருக்கெல்லாம் உடன்பாடு இருக்கிறதோ அவர்கள் அதோடு பயணிக்கலாம். உடன்பாடு இல்லாதவர்கள் அவனை ஸ்கிப்னு ஒரு இது கொடுத்துருப்பான், அதை நகர்த்திட்டு அவங்க அடுத்த வேலைக்கு சென்று விடலாம். அந்த நேரத்தை அவர்கள் ஜெபித்து அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, ஒரே வகுப்பில் ஒரே வார்த்தையில் முழு ஞானத்தையும் நாம் விளங்க வைக்க முடியாது. அது நடந்திருந்தால், அது சாத்தியமாக இருந்தால் இத்தனை மகான்கள் சித்தபுருஷர்கள் வருவதற்கு தேவையும் இருந்திருக்காது. அதனால் காலம் இன்னும் மாறுவதனால் இது போன்ற வகுப்புகள் இன்னும் மாறி மாறி தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் ஏற்புடையவர்கள் ஏற்கட்டும், நிராகரிப்பவர்கள் நிராகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துகிறோம். சரியா, நம்ம சித்தவித்தை சின்ன குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி. குழந்தைங்களுக்கு 4 வயசு 5 வயசுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படி தான் வரும். இருக்குல்ல, அது சின்ன பிள்ளைங்க தானே, இப்போ அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா அப்படின்றதும் ஒன்று இருக்குது. இது வெளியில் அவங்க கேட்கக்கூடியது. இப்போ நம்மதில் வந்துட்டால் சிலருக்கு அந்த சிந்தனையும் இருக்குது, வளரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், இதுக்குள்ளே தானே இருக்கும், வித்தைக்குள்ளே தானே இருக்கும், நம்ம பிள்ளை தானே, சாமி பார்வையில் தானே இருக்குது, அதனால் அப்புறமா நம்ம வித்தை கொடுத்துக்கலாம் பிள்ளைகளுக்கு, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சிந்தித்து இன்னும் நம்ம வித்தியார்த்திகள் அந்த குடும்பமாக வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு வித்தை நம்ம கொடுக்காம வச்சுருக்க இதுவும் இருக்குது. இன்பிட்டுவின் இதுக்கிடையில் அந்த தாய் தகப்பன் பாதியில் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்திருப்பாங்க, அதாவது குழந்தை பிறந்து அதுங்க படிச்சுட்டு இருப்பாங்க, அப்போ பாதியில் வந்திருப்பாங்க, அந்த மாதிரியான சூழலும் இருக்குது. அப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, அது எந்த வகையில் அது சாத்தியமாகும் அப்படின்றது இப்போ அவங்களுடைய கேள்வி. இப்போ நம்ம அடிப்படையில் பார்த்தோம்னா, இது ஒரு தவ பயிற்சி முறை. நம்ம மெச்சூர்டாக சிந்திக்கும் பொழுது இது ஒரு மோட்சத்திற்கான வழிமுறை. பெருசாக தெரியும், இது வந்து 60 வயசுக்கு மேலே பண்ணக்கூடியது, 70 வயசுக்கு மேலே பண்ணக்கூடியது. அப்படி ஒரு விஷயத்தை பிஞ்சு குழந்தைங்கள் மேலே ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்கள் மேலே வந்து நம்ம அந்த பாரத்தை வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சிந்தனை எல்லாருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் வரும். அதனால் ஏன் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு வரும். அதை இப்படி மாற்றி பார்த்தா, தவ பயிற்சி முறை இல்லாமல் மாற்றி பார்த்தா, அதே குழந்தைங்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஒரு ஏரோனாட்டிக்கல் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கும் இது மாதிரி என்னென்ன உயர்ந்த படிப்புகள்லாம் இருக்குது, கலெக்டருக்கோ இது மாதிரியெல்லாம் படிக்க வைக்கிறோம். அப்போ அது பெரிய சுமை கிடையாதா? இதை விட அதுதான் பெரிய சுமை. நீங்கள் அப்பா சொன்ன மாதிரி புத்தக படிப்பெல்லாம் வேஸ்ட்டு, மத்தக படிப்பு தான் சிறந்ததுன்னு ஏதாவது ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்லி வளர்த்துட்டு வாங்க, அது ஸ்கூலுக்கு போகிறத நிப்பாட்டிடும். அதை விட இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை கற்றுக்கிற ஆரம்பிச்சிடும். இது நம்ம பார்வையில் இது சரி,
ஆனால் ஒரு பழமொழி இருக்கு, ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது. அந்த அஞ்சு எது? அந்த அஞ்சு எது? அஞ்சு குழந்தைங்களா? பஞ்சேன். அதான் ஐம்புலன்கள். அந்த அஞ்சிலையும் விளையாதது, அந்த ஐந்தையும் உள்ளடக்கி கொண்டு வந்து செய்யாதது. நீ அதன் பிறகு ஐம்பது தத்துவங்களை அதற்கு கொடுத்தாலும், ஐம்பது வழிமுறைகளை கொடுத்தாலும், ஐம்பது மார்க்கங்களை கொடுத்தாலும் அது வளைந்து வராது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இந்த ஐந்து புலன்களையும் வளைச்சு கொண்டு வரணும்ல, அது அறுபதில் செய்ய முடியாது. அறுபது வயதில் செய்ய முடியாது, எழுபது வயதில் செய்ய முடியாது. ஆனால் ஐந்து வயதில் செய்யலாம். அதனால் ஐந்தில் விளையாதது ரெண்டு அஞ்சு இருக்குது. வயது ஐந்து, புலன்கள் ஐந்து. அதனால் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் வளைவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்கிறதில்ல. வித்தியானில் பொதுவாக எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நம்ம போதிக்கிறது கிடையாது. வளர்கிற வயசு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு. அந்த எல்லாத்தையும் பார்க்குறதுல அது ஏதாவது ஒன்றை பிடிச்சி அது எங்கிட்டாவது ஓடிடும், மாறி ஓடிடும் இல்லையா? இப்போ நம்மதில் வித்தியார்த்தியாகவே இருந்து அங்கேயே குழந்தை பிறந்து அது வித்தியார்த்தி மார்க்கமாகவே வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். இல்லை தாய் தகப்பன் கருவிலே அது வித்தையோடு தான் வருது அப்படின்னா, சாமி சொல்கிறாரு உன்னுடைய கருவில் தான் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய வித்தையை தான் நான் இப்பொழுது காட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவர் காட்டி கொடுத்துருக்காரு இல்லைங்க, அப்படியே விட்டுறல இல்லை. எல்லாருக்கும் தூக்கத்தில் நடக்கிறதாண்டா இருக்குது, அதனால் எல்லாருக்கும் மோச்சம் ஆகிடுன்னு விட்டுறல. எல்லாருக்கும் கருவில் இருக்கிறதான் நடக்குது, அதனால் எல்லாருமே மோச்சம் அடைஞ்சுடுவீங்கன்னு விட்டுறல. ஆனால் ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு என்ன செய்கிறாரு, அதை காட்டி கொடுக்குறாரு, தொட்டு காட்டுறார். அப்போ நம்மளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், மார்க்கம் சார்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும், ஒரு ஏழு வயது வரும்போது, ஏன்னா ஏழு வயது என்பது மனம் வேலை செய்யக்கூடிய பருவமாகிடும், பக்குவமாகிடும், மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுவரையும் குழந்தைகளுக்கு மனசு என்ன செய்யாது, கவனிக்குமே தவிர வேலை செய்யாது இல்லையா? ஏன் இந்த அஞ்சு வயசில் கொடுக்கணும், எல்லாவற்றையும் பயிற்றுவிக்கணும்னு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னால், இந்த ஐந்து வயதுக்குள்ளாக நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் பேசியிருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், நாற்பது வயசில் வாங்கிட்டு, முப்பது வயசில் வாங்கிட்டு, அறுபது வயசில் வாங்கிட்டு அதற்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து, அஞ்சு வயசில் அவங்களுக்கு ஏற்கனவே திறந்தே இருக்குது. அந்த திறந்துருக்க பிரம்மரந்திரம் எதோட கணக்கில் இருக்குது, பிரபஞ்ச ஆற்றலோட கணக்கில் இருக்குது. கணக்கில் இருக்கும்போதே நீ வித்தையை கொடுத்துட்டேன்னா அவனுக்கு ஏழு வயசு ஆகும்போது அதை உணர்ந்துருவான். உணர்ந்து அடுத்து எதுலேயுமே சிக்காமல் என்ன செஞ்சிருவான், அதை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிருவான். அதனால் அஞ்சு வயசுல என்ன செஞ்சிடணும், அவன் கேட்குறான், கவனிக்கலை, பார்க்குறான், பார்க்கலை, பொருட்படுத்துகிறான், பொருட்படுத்தலை, அதெல்லாம் நம்ம சிந்தனைக்கு தேவையே கிடையாது இல்லையா? அப்படி சிந்திச்சோம்னா குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா? முடியாதுல்ல. அவன் இன்னும் கவனிக்கிற அந்த நாலேஜே வரலன்னு நம்ம வீட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஏன் அனுப்புகிறோம், ஒரு வருஷம் போனால் தான் அடுத்த வருஷம் ஆனால் அவனா சொல்லுவான், அடுத்த வருஷம் போனால் தான் எழுத ஆரம்பிப்பான் அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அது மாதிரி நம்ம காதில் ஊதுகிறோம், அவனுக்கு ஏற்புடையது ஏற்கிறான் ஏற்கலை, ஆனால் உட்கார உட்கார என்ன ஆகிடும், அது அதோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அது வித்தியார்த்தி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற வெளியில் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஐந்து வயதுக்குள் கொடுக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள், தவமாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், ஆன்ம ஒழுக்கமாக இருக்கட்டும், அற ஒழுக்கமாக இருக்கட்டும், எதனால் அந்த அஞ்சு வயசில் கொடுக்கும் பொழுது இங்கே திறந்திருக்கும் பொழுது அது ஆளை போய் பதிந்து விடும். பசுமரத்தாணி மாதிரி நின்றுக்கிறோம், உறுதியாக நின்றுக்கிறோம். அவன் தப்பே பண்ண மாட்டான், மிஸ் ஆகவே மாட்டான், விலகியே போக மாட்டான். ஏழு எட்டு வயசை கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வித்தியார்த்தி பிள்ளைகளாக இருந்தாலும் உட்கார வச்சு என்ன செய்ய முடியாது, கேட்காது, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். நீ என்ன, நீ அதை காட்ட மாட்டேன்ற, இதை காட்ட மாட்டேன்ற, நீ வாட்டுக்கு தாடியை வளர்த்துட்டு என்னை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுக்கிட்டு இருக்க, உலகத்தில் என்னென்ன நடக்குது பாருன்னு நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்படி ஒரு அமைப்பு நமக்கு இருந்தால், இப்போ சொல்கிறேன், இப்போ என் பிள்ளையில இருக்கு இருந்தால், அம்மா சிரிக்குது, நீங்கள் அங்கங்கே போகிறீங்க உங்களை சொல்லுங்கன்னு, அது மாதிரி அது வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். இப்போ நான் அதுதான் செய்கிறேன், நான் தியானம் பண்ணும்போது வாங்கடான்னு சொல்லி மடியில் உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஊதிக்கிட்டே இருப்பேன்.
கேட்டார். இப்போ அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே என்ன செய்கிறானுங்க, சரி அந்த டயத்துக்கு வாப்பா வாப்பா நம்ம உட்காருவோம் அப்படின்னு சொல்லி நான் காதில் ஊதவே இல்லை, ஜீவன் கதி எடுக்கிறான். இப்போது நல்லா எடுக்கிறான் கதி, இன்னும் ஊதி காட்டலை, எதுவும் செய்யலை. அது கேட்டு கேட்டு பழகி என்ன செய்கிறான், கதி எடுக்க ஆரம்பிச்சிட்டான், முகம் கதி எடுக்கிறான். இது இயல்பா நம்ம கொண்டு வந்துடுறோம் இல்லையா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், உட்கார வச்சு தொட்டு காட்டுகிறோம். சாமி சொன்னது மாதிரி தாயின் கருவில் இருந்தால் கூட உனக்கு தொட்டு காட்டி அதை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம்ன்ற மாதிரி தான் அது. அதனால் குழந்தைகளுக்கு தவ வாழ்க்கை முறையை சொல்லித் தருவதில் எந்த தவறும் கிடையாது. 50 வயசில் தான் இதை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. ஆனால் நம்ம மார்க்கத்தில் அது விதிவிலக்காக இருக்குது. 60-70 வயசில் வந்தாலும் சாமி என்ன செய்கிறாரு, வாய்ப்பு இருக்குது நீ கொடுத்துருன்றாரு. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தையை பயன்படுத்தி 40 வருஷம் கழுத மாதிரி நீ எங்கிட்ட வேணாலும் சுற்றிட்டு வா, நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் நீ இதுக்குள்ளே வரலாம், மீனாம்மா தலையை பண்ணிடுவாங்க எதுன்னு தெரில இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. விதைப்பதை அந்தந்த காலத்தில் விதைத்து விட வேண்டும், இல்லைன்னா சிரமமாக போயிடும் இல்லையா. போட்டால் தானாக முளைக்கிறது தானே, அது வாட்டு முளைச்சிட்டு போகுது, நல்ல மரமாக வந்துருச்சுன்னா பாதுகாப்பு தேவையா என்ன, இல்லை இல்லை. அதுவரை நம்ம பக்க பலமாக இருப்போம்ல, ஏன்னா நம்ம தான் பக்கத்தில் இருக்கோம்ல, சாமி இருக்காருல்ல, அவ்வளோதான் விஷயம் இல்லையா. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, எங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குது, வித்தை கொடுக்குறதா என்னன்னே தெரியலை, என்ன செய்யலாம், எத்தனை வயசுக்கு மேலே கொடுக்கணும், அதை பற்றி எங்கேயாவது சாமி சொல்லியிருக்காரா வச்சுருக்காரா என்ன ஏதுன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது இயல்பாகவே நம்ம பழக்கத்தில் கொண்டு வரக்கூடிய ஒன்று. அது 5லேருந்தே கொண்டு வந்துட்டோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த உண்மையான தத்துவம் அதுதான். நம்ம இப்போ முயற்சி செய்கிறோம் திறக்கிறதுக்கு, அவர்களுக்கு திறந்து இருக்கும் பொழுதே அதை விதைத்து விடுகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளை விட அவங்களுக்கு ஈஸியாகிடும் அது, இல்லை சுலபமான வழிமுறைகளை குழந்தைகளுக்கு காட்டி கொடுக்குறோம். மூடும் கான்சியஸ் இருக்கும், உணர்வு, அது எப்படி போயிட்டு வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரிய அனுபவம் தெரிய ஆரம்பிச்சிடும். இது நம்ம கண்ணுக்கு நேரவே பார்த்துருக்கோம். ஆமாம், செல்வையா பையன் சிவா வருவான் இல்லையா, அவன் சின்ன வயதாக இருக்கும் பொழுது, இந்த 5 வயசாக இருக்கும் பொழுது அவன் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் அதெல்லாம் கண்ணுக்கு நேராக உட்காந்து எங்களுக்கு ஐயா காமிப்பார், இங்கே பார் எப்படி நடக்குது பார் அப்படின்னு, அங்கே உட்காந்து ஜெபிப்பான், இவர் எப்படி நடக்குது பார், மேலே எப்படி துடிக்குது பார், முடியை விளக்கிட்டு காமிப்பார், இவர் எப்படி துடிக்குது பார், எப்படி கனெக்ட் ஆகுது பார் அப்படின்னு காமிப்பார் எங்களுக்கு. நாங்கள் அதெல்லாம் பார்த்து வளர்ந்து வந்த ஆட்கள் புரியுதுங்களா. அதனால் அது ஈஸியாக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அவன் கார் ஓட்டுறான் வேலை பார்க்குறான் அது வேறு விஷயம், ஆனால் இப்போ கூப்பிட்டு உட்கார வச்சாலும் என்ன செய்வான், 1.5 மணி நேரம் அசால்ட்டாக உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிப்பான். வருதுல்ல, எங்கே சுற்றினாலும் எங்கே வந்துடுது மாடு, திரும்ப தண்ணி தொட்டியை தேடி வந்து தான் ஆகணும், அதுதான் உண்மை சரியா. ஆமாம், நமஸ்காரம் மட்டும் சத்தியம்.